ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கார்டனர், சானிட்டரி ஒர்க்கர் இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து இப்போ வந்துருச்சு. எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா 31st July அன்றைக்கும் August 1 அன்றைக்கும் இருக்கும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறப்ப நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு நினைத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியலை, எனக்கு இப்போ வந்து ரீலோடுன்னு காமிக்குது, எரர் வருது. இப்போ இதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போயிட்டு நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் ஒரு லிங்க் கொடுத்துருந்தேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோன்லேயே உங்களோட ஹால் டிக்கெட்டை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், ஃபோன்லேயே பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே இப்போ உங்களுக்கு வந்து வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. அந்த பேஜ் வந்து ரீலோட் அப்படின்னு காமிக்குது. இப்போ இதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸாக இருக்குது. நானும் வேறு வேறு ப்ரௌசர்லலாம் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். எந்த ப்ரௌசரில் ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு ரீலோட் அப்படின்னு தான் காமிக்குது. ஸோ வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் அப்ளை பண்ண இடம் ஒன்று, ஆனால் எனக்கு ஹால் டிக்கெட் கிடச்சிருக்கிறது வந்து இன்னொரு இடத்துல, அந்த மாதிரி நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனை ஏற்கனவே ஒரு வாட்டி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஒன் டேயில் அதை கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேக்கு மேலேயும் ஆயிடுச்சு. நேற்று சாயங்காலத்துலேருந்தே உங்களுக்கு ரீலோட் தான் காமிச்சிட்ருக்கு. இப்போ வரைக்கும் ரீலோட் தான் காமிச்சிட்ருக்கு, இன்னமும் அவங்க சரி பண்ணல. ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு இதை ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஹால் டிக்கெட்டை நான் சொன்ன மாதிரியே அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபோனில் பார்த்துக்கலாம், நெட்டில் போய் தான் டவுன்லோட் பண்ணும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. இது வந்து கீழமை நீதிமன்றத்துக்கான ஒரு போஸ்டிங்கு. இப்போ நான் வந்து ரெக்கார்டில் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வந்து அவங்க வந்து நிறைய போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய போஸ்டிங்ஸ் பண்ண வேகன்சிஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாருமே இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆனோன்னே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். லாகின் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு இதில் ஹால் டிக்கெட் போட்டிருக்காங்களா, இல்லை இன்னொரு எக்ஸாம் உங்களுக்கு தனியாக வைப்பாங்களா, ரெக்கார்ட் கிளக் போஸ்டிங்க்கெலாம் தனியாக வைப்பாங்களா அப்படிங்கிறது, லைப்ரரி அட்டெண்டர் போஸ்டிங்க்கெலாம் தனியாக வைப்பாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். அப்படின்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க இதில் போய் போட்டு பாருங்கள். அவங்க ஸ்பெஷலாக எதுவும் மென்ஷன் பண்ணலை, லைப்ரரி அட்டெண்டருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே ஒன்றும் மென்ஷன் பண்ணலை. ஆனால் இதுலேயே கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அதனால் நீங்கள் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ரெண்டுத்தையுமே இந்த லாகின் ஆனதுக்கப்புறம் இதில் போட்டு உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம், கண்டிப்பாக இந்த எரர் சரியானோடனே நானே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அது மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுன்றதை உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேன். அதனால் நீங்கள் இப்போது இதை பற்றி எதையும் ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுன்றது இன்றைக்கி ஈவினிங் இல்லை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ரெக்டிஃபை ஆகிடும். ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நானே அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய சேனலில் லிங்காக போடுறேன். இதை பற்றி ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அதோட எல்லா போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 31st July 1st August. அதுக்கு டேட் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 or 5 days தான் இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பாக இன்றைக்குள்ளே டவுன்லோட் ஆகிடும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆனோன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரோட என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.